ஆர்த்திமா, ஆர்த்திமா என் செல்ல குட்டி. அப்பா, நீ இவ்ளோ புத்திசாலியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நீ பேசுனது எல்லாம் கேட்டு உன்னை பெத்த வயிறு குளிர்ந்து போயிடுச்சு. பரவாயில்ல ஆர்த்தி, உன் மாமியாரு உன்னையும் ஒரு ஆளா மதிக்கிறாங்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. அதெல்லாம் சரிமா, ஆனா சண்மதிய வர வச்சு வாழ ஆரம்பிச்சிருவான்னு சொல்றாங்களே, அதுதான். ஆர்த்தி, சண்மதி இந்த வீட்டுக்கு வரணும், கார்த்திகோட சேர்ந்து வாழணுங்கறதெல்லாம் உன் அத்தையோட ஆசை. யார் தாண்டி ஆசைப்படல, ஆனா ஆசைப்படுறதெல்லாம் நடந்துருதா என்ன? அது எப்படியோ போட்டும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எது எப்படியோ, உன் அத்தை மனசுல உன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இதுதான் ஆர்த்தி நமக்கு கிடைச்ச பெரிய ஆயுதம். இத பத்திரமா நாம அப்படியே புடிச்சுக்கிட்டு காரியத்தை நல்லா சாதிச்சுக்கணும். இருந்தாலும் உன் அத்தை நிஜமாவே உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்களா, இல்ல ஏதோ சொல்லணுமேனு சொன்னாங்களான்னு இப்ப கூட எனக்கு சந்தேகமா தாண்டி இருக்கு. ஐயோ, இத நினைச்சு நினைச்சு என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உனக்கு சும்மாதான் போடணும். என்ன வண்டி இன்னும் நிக்காம ஓடிட்டே இருக்க? என்னாச்சு தெரியல. வண்டில பெட்ரோல் இருக்கா? காலையில தான் அருண் பெட்ரோல் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. கார்த்திக், நீ வேணா ஒண்ணு பண்ணு, வண்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணி பாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பாப்போம். ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பின்னாடி கார்த்திக், என்ன பாக்குற? இல்ல, ஏதாச்சும் மெக்கானிக் செட் இருக்கானு பாக்குறேன். நல்ல ஐடியா. நான் வேணா ஏதாவது ஒரு ஆட்டோ புடிச்சு போயிடுறேன். நீ அப்படியே வண்டியை சரி பண்ணிட்டு நேரா அங்க வந்துறியா? நான் அங்க போயிட்டு உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். குட் ஐடியா தான். குட் ஐடியா இல்ல, வெரி வெரி பேட் ஐடியா. மிஸ்டர் கார்த்திக், 3 கிலோமீட்டருக்கு வொர்க் ஷாப்பே கிடையாது. வண்டியை உருட்டிட்டு வா ராஜா. என்ன யோசிக்கிற? இல்ல, ரொம்ப வெயிலா இருக்கு. இதுல நீ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வருவியே, அதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ முன்னாடி கிளம்பு. ஷியோரா? சரி, ஓகே. வண்டிய பார்த்து எடுத்துட்டு வா, நான் ஒரு ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். லட்சுமி நகர் 3rd ஸ்ட்ரீட். சரிம்மா, ஏறுங்கம்மா. கார்த்திக், வண்டி பார்த்து எடுத்துட்டு வந்துறேன். என்ன, ஜாக்கிரதை, பார்த்து பத்திரமா வா. என்ன? ஓகே. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம், மெக்கானிக் ஷாப்பா? அப்படியே நேரா போங்க. ஓகே, தேங்க்ஸ் நா. வண்டியை நிறுத்துங்க.
என்னாச்சு கார்த்திக், ஏன் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்க? நானும் சண்முதியும் வந்துகிட்டு இருந்தோம்மா, திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. சண்முதி எங்க? அவளை ஆட்டோல ஏத்தி அனுப்பிட்டேன். பக்கத்துல மெக்கானிக் ஷாப்ல வண்டியை சரி பண்ணிட்டு எடுத்துட்டு வர சொன்னான். ஏன் அப்படி சொன்னா? ஏதாவது மெக்கானிக்க வர சொல்ல வேண்டிதானே? நீயே இப்படி கஷ்டப்பட்டு இருக்க. சரி சரி, நீ வா வண்டியில ஏறு, வேற யாரையாவது அனுப்பி அந்த வண்டியை எடுத்துக்கலாம். இல்லம்மா பரவாயில்ல, வண்டியில ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்தா நான் சரி பண்ணி எடுத்துட்டு போறேம்மா. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. நீங்க கிளம்புங்கம்மா. I'll take care. No issues. சொல்லுங்க தம்பி. வர வழியில வண்டி நின்றுச்சு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துற. சரிங்க. தம்பி சாமி கொடுங்க. வண்டியில் தானே இருக்கு. ஆ வண்டியில பெட்ரோல் இருக்கு. இன்ஜின்ல தான் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாக்குறேன். ராஜி என்னமாச்சு? ஸ்கூட்டி ரிப்பேர்னு மெக்கானிக் ஷாப்பை தேடி போயிட்டு இருக்கான். சண்முதி அவனை விட்டுட்டு ஆட்டோல போயிட்டா. அவ எப்படி போனா? என்ன வெயில். எனக்கு என்னமோ வேணும்னே அவ போன மாதிரி தோணுது. அப்படியா சொல்ற? அப்படிதாங்க என் மனசு சொல்லுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜி நீ வருத்தப்படாதம்மா, இதையே நினைச்சு குழப்பிட்டு இருக்காத. இப்பதான் உன்னுடைய கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சர்ஜரி வேற பண்ணும். ராஜி எல்லாம் சரியாயிடும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது. அண்ணா எனக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் பாக்குறீங்களா? சின்ன பிரச்சனை இருந்தா சீக்கிரம் பார்த்து கொடுத்துருவேன். ஆனா பெட்ரோல் டேங்க்ல நிறைய மண் இருக்கு. என்னது மண்? ஆமா தம்பி, மொத்தமா கிளீன் பண்ணோம். கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. பெட்ரோல் டேங்க்குள்ள எப்படி மண் இருக்கும்? வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஆ ரெடி ஆயிடுச்சு தம்பி. எவ்வளோ ஆச்சுண்ணே? 500 கொடுங்க. அண்ணே இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ் தம்பி. ஹலோ கார்த்திக், பாப்பா. பாப்பா பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வா வா வா, இப்படி உட்காரு, சண்முதியோட உட்காரு. சும்மா சொல்லக்கூடாது, உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் விருந்துக்கு வர சொல்லி சண்முதி அப்பா கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கு. ஆமா, வர வழியில வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சாமே, சரி பண்ணிட்டியா? இப்பதான் மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி சரி, இருங்க தம்பி, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல லட்சுமி,
சாப்பிடற நேரத்துல என்னமா, அப்புறம் இவங்களால சாப்பிட முடியாது இல்ல. முதல்ல இலைய போடு, நான் உங்களை சாப்பிட கூட்டிட்டு வரேன். சரிங்க காட்டி, வாங்க ரெண்டு பேரும் டைம் அடிச்சு சாப்பிடலாம். தாத்தா நீங்க போயிட்டே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சார் வண்டி எப்படி சரியாச்சு? அதான் சொன்னே, மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போய் சரி பண்ணு. பெட்ரோல் டேங்க்ல கொஞ்சம் மண் இருந்துச்சு, அது மொத்தத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஆஹா, இல்ல கார்த்திக், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லையே, மெக்கானிக் அதான் சொன்னாரு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆமா போய்தான், பெட்ரோல் டேங்க்ல கொட்டினது மண் இல்ல சக்கரை. திடீர்னு என்னாச்சுன்னு கொட்டின எனக்கு தானே தெரியும். எப்படியாவது உன்னை இங்க வரவிடாம பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குதான் பெட்ரோல் டேங்க்ல சக்கரைய கொட்டின. ஆனா பரவாயில்ல கார்த்திக், எப்படியும் சமாளிச்சு இங்க வந்துட்டேன். தோ தாத்தா வந்துட்டேன். பாட்டிமா நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்புறம் சாப்பிட்டுக்கிறம்மா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இது மொத்தத்தையும் சமைச்சது உங்க பாட்டி தான். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தாத்தா. நாங்க வரனதும் சிரமப்பட்டு நீங்க சமைச்சிருப்பீங்கல்ல? அதுல என்னம்மா சிரமம் இருக்கு? நீயும் என் பொண்ணு மாதிரி தானே, கல்யாணமாகி முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்க. என் கையால நீ சாப்பிடுறதுன்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்க பாட்டிக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்றது. மேட் ஃபார் ஈச் அதரா? கல்யாணமானதும் என்ன விட்டுட்டு ஓடுனீங்கல்ல பாட்டி. என்ன சொல்றீங்க, தாத்தா உங்களை விட்டு ஓடிட்டாரா? லட்சுமி, வந்தவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா? தாத்தா நீங்க பதட்டமாகறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைம்மா. அதான் தாத்தா, அந்த பழைய கதை என்னன்னு சொல்லுங்க. அத எப்படிமா உங்ககிட்ட நான் சொல்றது? நம்ம பசங்க தானங்க, சும்மா சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல உங்க பாட்டி கூட வாழ பிடிக்காம நான் இன்னொரு பொண்ண விரும்பி அவ கூட வாழ்றதுக்காக நான் ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஒரு வருஷம் கழிச்சு அவரா திரும்பி என்கிட்ட வந்தாரு. தாத்தாக்கு இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்கா? நம்பவே முடியல. இளரத்தம் பயமரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால வயசு கோளாறுல அப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி முத 6 மாசம் இவ கூட இருந்த வரைக்கும் எப்படா இவளை விட்டு போவோன்னு இருந்துச்சு. அப்படி போனதுக்கு அப்புறம் ஏண்டா இவளை விட்டு வந்தோம், திரும்ப இவ கூட எப்படா வாழ போறாங்கிற அளவுக்கு மனசு மாறிடுச்சு. நல்ல வேலைமா, நான் அப்படி ஒரு தப்ப செஞ்சு திரும்பி வந்ததுமே உங்க பாட்டி என்னை ஏத்துக்கிட்டான். அவ மட்டும் அன்னைக்கு ஏத்துக்கலனா என் வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும். ஏன் பாட்டி, தாத்தா அப்படி பண்ணது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தாமா இருந்துச்சு, ஏதோ வயசு கோளாறு, அன்னைக்கு அப்படி ஒரு தப்ப பண்ணிட்டாரு. ஆனா அதையெல்லாம் மறந்து திரும்பி நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போது நாம அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன இருந்தாலும் இந்த ஜென்மத்துல அவரு தான் என் புருஷன், நான் தான் அவர் பொண்டாட்டின்னு ஆயிப்போச்சு. தப்பு செஞ்சு திருந்தி அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்தப்போ நான் எப்படி அவரை ஏத்துக்காம இருக்க முடியும் சொல்லு? இதோ பாருமா, எந்த தப்பும் பண்ணாத, ஒரு பொய் கூட சொல்லாத ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன குறை இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழறது தாமா வாழ்க்கை. பாத்தியாமா, எவ்வளவு பெரிய தத்துவத்தை உங்க பாட்டி இவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டா பாத்தியா. என்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் என்ன நிறைக்குறைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை. இதாம்மா இத்தனை வருஷம் என்னோட கல்யாண வாழ்க்கையில உங்க பாட்டி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம். பாட்டி உங்களை பத்தி தாத்தா எவ்வளவு பெருமையா பேசுறாரு பாத்தீங்களா? இவர் உங்க புருஷனா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் என்னம்மா, கார்த்திக் மாதிரி ஒரு தங்கமான பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீயும் புண்ணியம் பண்ணிருக்கணும். விட்டா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க சாப்பிடுங்க.
வச்சுக்கம்மா. நீங்களே வச்சு விடுங்க. சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும். எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் கண்டிப்பா இங்க வந்துடணும். கண்டிப்பா வரும் பாட்டி. கார்த்திக், சண்மதி எங்க வீட்டு பொண்ணு, அவளை நல்லபடியா பாத்துக்கோ. கண்டிப்பா போயிட்டு வரோம். சரி பாத்து. சரி போயிட்டு வாங்க. பாய். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்களுக்கும் மறுவீடு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமான்னு வாய திறந்து சொல்லல பாரு. ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கு. வீட்டுக்கு போய் தான் வேட்டு வைப்பாரு. சண்மதி, புடவை ரொம்ப அழகா இருக்கு. புருஷன் வீட்டுக்கு போகும்போதுதான் கட்டிக்கணும்னு வச்சிருந்தியாக்கோ. இங்க வா ஒரு நிமிஷம். என்னம்மா? வா. நீ வந்தது, நீயாவே கூட ரெண்டு நாள் இருக்கணும்னு சொன்னது, எல்லாமே சந்தோஷமா இருந்தது. உனக்கும் சந்தோஷம் தானே? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்காகவாவது ஒரு பொண்ணு தன்னோட கோபத்தை விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் நிறைய பொண்ணுங்க வாழ்றாங்க. கோபத்தை நெருப்பு மாதிரி அணையாம வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு எந்த துரோகமும் நடக்கல. அம்மா, இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசிக்க வேணாமே. ஏன்னா என்னோட வலி வேதனை எதுவுமே உங்களுக்கு புரிய போறது இல்ல. இன்ஃபேக்ட் புரியாமலாம் இருக்காது. ஆனா புரியாத மாதிரி நடிப்பீங்க. நான் உங்களை மதிக்கலன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். என் ஃபீலிங்ஸ நீயும் மதிக்கணும், அதுதான் உண்மை. சரிவா. என்ன இதெல்லாம்? அம்மாவோட ஏற்பாடு. மறுவீடு முடிஞ்சு போறப்போ சீர்சனத்தை எல்லாம் கொண்டு போவாங்க. ஆனா சம்பந்தி அம்மா எதுவும் வேண்டான்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லாருக்கும் இது சின்ன கிஃப்ட் தான். என்னமா ஐஸ் வைக்கிறாங்க பாரு. தாயும் மகளும் தனியா போய் என்ன பேசினாங்கன்னு தெரியல. தாய்க்கும் முகம் சரியில்லை, மகளுக்கும் முகம் சரியில்லை. ஆமா பாட்டி, எனக்கும் அத்தையோட கண்ணு கலங்கியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாப்பிள, அடுத்து நீங்க வரும்போது வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரணும். வந்து சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா மாப்பிள. போலாமா? உங்க அத்தை கிட்ட நல்லா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லணும், சரியா? அம்மா, கண்டிப்பா சொல்லுவேன். அப்பதானே அவங்க உடம்பு சீக்கிரமா சரியாகும். நானும் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். வரமா. போயிட்டு வரோம்.